ஓம் மகா கணபதியே நமக வணக்கம் நம்ம இந்த வீடியோ மூலமாக மார்ச் மாதத்துக்கு உண்டான பலன்களை பற்றி பார்த்து வருகிறோம் அதிலையும் குறிப்பாக இந்த வீடியோ ரிஷபராசிக்கு உண்டான வீடியோ ரிஷபராசி நேர்களை பொறுத்தளவு இந்த மாதத்து செய்திகளிலே உங்களுடைய ராசிநாதன் ஒன்பதாம் இடத்திலே மிக பலமாக வீற்றிருக்கிற காரணத்தால் நீங்கள் எண்ணிய காரியங்களையெல்லாம் நடத்தேற்றி கொள்வதற்கு நிறைய வாய்ப்புகளும் களமும் பக்கத்தில் இருந்து உறவாடி கொண்டிருக்கக்கூடிய சொந்தங்கள் பந்தங்கள் உறவாளிகள் அந்நியர்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல பெயர் நல்ல பழக்கம் நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய மனிதர்களாக பக்கத்திலிருந்து உதவி செய்கின்றார்கள் பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள் போல் ராசிநாதன் பலம் பெற்றிருக்கிற காரணத்தால் மனதிலே ஒரு அட் மற்றற்ற துணிச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது எந்த விஷயத்தையும் செய்து பார்க்க முடியும் செய்து வெற்றி பெற்று வெற்றி காட்ட முடியும் என்று சொல்லக்கூடிய மன துணிச்சல் உங்களுக்கு அநேகம் உண்டு பொதுவாக ராசிநாதன் பலம் அடைகின்ற போதுதான் அனுபவித்து வாழக்கூடிய வாழ்க்கை அனுபவங்கள் எல்லாம் கிடைக்கும் நீங்கள் டூர் போகணுமா கோயிலுக்கு போகணுமா யாரையாவது ரொம்ப நாள் பார்க்காத மனிதரை போய் பார்த்து வரணுமா சொந்தங்களோடு இணைந்து திருமணத்தை நடத்தி கொள்ளணுமா இப்படி பல கோடங்களில் புதிய புதிய அனுபவங்களைப் பெற்றுக்கொள்ளுகிற சாத்தியக்கூறுகள் இந்த இடபத்தில் பிறந்தவர்களுக்கு மார்ச் மாதத்திலே அநேகம் உண்டு ஏழாம் இடத்துல போய் வியாழகரகம் வீற்றிருப்பது என்பது சுபகாரியங்களை நடத்தி காட்டுவதற்கு மிகப்பெரிய சிறப்பை செய்யும் தடையில்லாத திருமணங்கள் தடையில்லாத பண வரவுகள் இப்படி ஏராளமான நன்மைகள் உண்டு இதைப்போலவே இரண்டாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய புதகரகம் ராசிக்கு பதினோராம் இடத்தில் இருந்து கொண்டு வியாழனால் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறார் ஆக இந்த இரண்டாம் அதிபதி தான் தனஸ்தானத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் கல்விக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் குடும்ப பாக்கியத்தை நடத்தக்கூடியவர் ஆக தனம் கல்வி குடும்பம் என்று சொல்லக்கூடிய இந்த புதன் நீச்சம் பெற்றிருந்தாலும் நீச்ச பங்க ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற்றிருக்கிற காரணத்தால் இந்த மூன்று விடயங்களும் உங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும் ஆக புதி புதிதாக வரவுகள் ஏற்பட்டு போவதற்கும் சொந்த தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் மிகப்பெரிய நன்மைகளை பற்றி பார்ப்பதற்கும் நீண்ட காலமாக வராது போன பணத்தை பெற்றுக்கொள்வதற்கான இப்படி அனைத்து முன்னேற்றங்களும் பண வசதிகளோடு கூடிய முன்னேற்றம் உங்களுக்கு உண்டு கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் கூட மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் அமர்ந்து பேசி பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய புத்தி உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய காட்சிகளை காண முடியும் அதேபோல் மூன்றாம் இடத்து அதிபதி சந்திரனாக இருந்தாலும் உங்களுடைய தைரிய வீரிய பராக்கிரமத்திலே மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் முடியாத காரியங்களை நடத்தி முடிக்கக்கூடிய சூழல் இருக்கிறது நான்காம் இடத்ததிபதியாக இருக்கக்கூடியவர் சூரியன் இந்த சூரியன் உங்களுக்கு பாதிகாலம் மகரத்திலும் மீதி காலம் கும்பத்திலும் வீற்றிருக்கிறார் இந்த மாதத்தை பொறுத்தளவு கொஞ்சம் இந்த நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தின் அடிப்படையில் உடலில் ஏற்படக்கூடிய சில சளி தொல்லைகள் உஷ்ணவியாதிகள் அதே போல் வீட்டுக்கு செலவு பண்ணுறது சில பேர் திடீர்னு பர்னிச்சர் மாற்றுவீங்க வெள்ளை அடிக்கணும் கலர் அடிக்கணும் இல்லை எங்கேயாவது ஒரு கார் எடுத்துக்கிட்டு டூர் போயிட்டு வரலாம் நீண்ட தூரம் பயணங்கள் பண்ணலாம் இப்படி நல்லா நிறைய பேருக்கு தோணும் நான்காம் இடம் என்று சொல்லக்கூடியது அலைச்சல் மேல் வரக்கூடிய சந்தோஷங்கள் அனுபவங்கள் வீட்டுக்குள் நடக்கக்கூடிய நல்ல செய்திகள் எல்லாம் நான்காம் இடத்தை சார்ந்து இந்த சூரியன் இதற்குண்டான வழிமுறைகளை உங்களுக்கு கொடுப்பார் அதேபோல ஐந்தாம் இடத்ததிபதி புதன் நீச்சபங்க ராஜயோகம் பெற்ற காரணத்தால் பெற்றோர்கள் மூலமாக பிள்ளைகள் பிள்ளைகள் மூலமாக பெற்றோர்கள் மிகப்பெரிய நன்மை காற்று பார்த்து கொள்ள முடியும் நீண்ட தூரங்களுக்கு செல்ல காத்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இந்த காலகட்டத்தில் வேலை வாய்ப்புகள் உண்டு நிறைய சம்பாதிக்கலாம் பெரியவர்கள் பெற்றோர்கள் செய்த புண்ணியங்கள் எல்லாம் உங்களை காப்பாற்றும் என்பது போல இந்த காலத்தில் நினைக்காத அளவுக்கு நன்மைகள் தொடரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது எதிரிகள் நோய்கள் சட்டம் வழக்கு துன்பம் இப்படிப்பட்ட ஆறாம் பாவாதிபதி ஒன்பதில் இருக்கிறதுனால தகப்பனார் வழி சம்பந்தப்பட்ட உறவுகளின் மூலமாக ஒரு சில குடும்பங்களிலே பகை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கொடுத்த காசை கேட்க போனால் சண்டைக்கு வர்றான் அப்படிங்கிற மாதிரியான நடவடிக்கைகள் தொடரும் கோர்ட்டு கச்சேரிகளுக்கு போகாமல் பார்த்துக்கணும் அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கோர்ட்டுக்கும் அலைய வேண்டாம் எதற்கும் ஒரு காலம் பதில் சொல்லும் என்று கடமையோடு பொறுமையோடு காத்திருந்தீர்களானால் நிச்சயமாக இதில் மாற்றங்கள் கிடைக்கும் அதுபோல் ஏழாம் இடத்ததிபதியாக இருக்கக்கூடியவர் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திலே செவ்வாய் வீற்றிருக்கிற காரணத்தால் சில குடும்பங்களிலே மனைவியின் உடல்நிலைகளில் சற்று கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் வயிற்றுக்கோளாறுகள் ஜீரண கோளாறுகள் அடிவயிற்று தொல்லைகள் இப்படியான சில தொல்லைகள் வருவதற்கான காலகட்டம் இந்த மாதத்திலே தெரிய வருகிறது எட்டாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடியவன் வியாழகிரகம் அவர் ஏழாம் இடத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிறார் அட்டமாதிபதி ஏழாம் இடத்தில் வந்து அமர்ந்த காரணத்தினால் கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த இந்த வா இந்த மாதத்தை பொறுத்தளவு நிறைய செலவினங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் தோன்றும் நீண்ட தூரத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் நன்மையை கொடுக்கின்ற காரணம் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் அதற்கான செலவுகளும் உங்களுக்கு பிச்சுக்கிட்டு போகும் அதுபோல் பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய சனிகிரகம் உங்களுடைய ஜாதகத்திற்கு அவர் எட்டாம் இடத்தில் அட்டமத்து சனியாக மறைந்திருக்கிறார் ஒன்பது குடையவன் அட்டமத்து சனியாக இருக்கிற காரணத்தினால கொஞ்சம் நீங்கள் வந்து எதிலையுமே மனக்கட்டுப்பாடோடு நடைபெற்று நடந்து கொள்வதுக்கு முயற்சி பண்ணணும் தர்ம கர்ம யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி கிரகத்தோடு கேதுவும் இணைந்திருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம் ஆக ஒன்பதாம் இடத்தோடு ஒன்பதாம் இடத்து அதிபதியோடு கேது இணைவது என்பது சில குடும்பங்களில் தகப்பனாருக்கு உடல்நிலை பாதிப்புகள் ஏற்படுவதற்கும் தகப்பனார் மூலமாக ஏதாவது வாக்குவாதங்கள் உருவாவதற்கும் வாய்ப்புகள் உண்டு இதில் வீண் வரையங்கள் வீண் செலவுகள் நட்டங்கள் பிரச்சனைகள் இப்படி பெரும் தொல்லைகள் இல்லை என்றாலும் சுபச்செலவுகள் சுபவிரயங்கள் வருவதை தவிர்க்க இயலவில்லை என்று சொல்லக்கூடிய காட்சிகளும் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது எது எப்படியாயினும் ஒரு எண்பது சதவிகிதம் நல்ல பலன்களும் இருபது சதவிகிதம் அலைச்சலும் மன உளைச்சலும் கூடிய பலன்கள் இருந்து கொண்டே இருக்கும் இதை பார்த்து மகிழுங்கள் மீண்டும் நாம் சந்திப்போம் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்